இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக மாறட்டும். ஒரு நிமிடம்தான் உங்களோடு கூட நான் செலவழிக்கிறேன். ஆனால் இந்த நாளிலே கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிதான் நான் வேண்டிக் கொள்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 16:8 இப்படி சொல்கிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீங்கள் யாரை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய பாசையா, அல்லது உங்களுடைய சொந்த பந்துக்களையா, அல்லது உங்களுடைய தொழிலையா? எதை முன்பாக வைத்திருக்கிறீர்கள்? கர்த்தரையும் முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கர்த்தர் தான் எனக்கு, அவர்தான் எப்பொழுதும் என்னோடு இருக்க வேண்டும் என்று அவரை உங்கள் முன்பதாக வைத்தால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. எந்த சத்ருவும் உங்களை மேற்கொள்வதில்லை. எந்த விதத்திலும் தீங்கு அணுகுவதில்லை. ஆகவேதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று. இந்த பழக்கத்தை நீங்கள் இன்றைக்கு மேற்கொள்வீர்களானால் என்றைக்கும் அவர் உங்களோடு இருப்பார். அவர் தானே சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. எத்தனை அற்புதமான தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் வலது பார்சத்தில் இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். இந்த நாள் இரவு ஒரு நன்றி சொல்லும் இரவாக அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ.